ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு ரெண்டு நண்பர்கள், இந்த ரெண்டு நண்பர்கள் சின்னதுலேருந்தே படிச்சுட்டு வரா, சின்னதுலேருந்தே ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் இருந்துட்டுருக்கா, அதே மாதிரி பார்த்துட்டு எல்லாம் டியூஷன் சென்டர் ஒரே மாதிரி இருந்துட்டுருப்பா, அதே மாதிரி நன்னா ரெண்டு பேரும் படிக்கிறாங்க, நல்லா பாஸ் ஆகிறாங்க, நல்லா முன்னேறுறாங்க, ரெண்டு பேருக்குமே திருமணம் ஆகிறது, ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் காலகட்டத்திலேயே ரெண்டு பேருக்குமே திருமணம் ஆகிறது, இவங்க ஒரு இடத்துல பிளேஸ் ஆகிறாங்க, அதாவது இவங்க ஒரு வேலையில் பிளேஸ் ஆகிறாங்க, அதே மாதிரி இவங்களும் ஒரு வேலையில் பிளேஸ் ஆகிறாங்க. அதில் அந்த ஒரு நபர் என்ன அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, லைஃப்பில் வந்து நல்ல சம்பாத்தியம், நல்ல சம்பாத்தியம் வாங்கிட்டு இருக்கா, நல்ல முன்னேற்றம் வந்துட்டுருக்கு, நிறையா சம்பாத்தியம் வந்துட்டுருக்கு. அப்போ இவர் சொன்னாராம், பார்த்தியா எனக்கு சம்பாத்தியம் அதிகம் பார்த்தியா அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம், உனக்கு நீ நல்லா லைஃப்பில் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன், ஏன்னா நீ என்னுடைய நண்பர்னு சொல்லியிருந்தான். அந்த சம்பாத்தியம் கம்மியாக வாங்கிட்டு இருந்தவன், அந்த சம்பாத்தியத்திலேயே அவன் குடும்பத்தையும் நடத்து, குழந்தையிலும் நடத்திட்டு இருந்தான். கொஞ்ச நாள் கழிச்சு தான் அந்த வேலை வாய்ப்புகள்லாம் ஒரு முடக்கம் வரும்போது பார்த்துட்டுலாம், அந்த முடக்கம் வரும்போது இந்த நல்லா சம்பாத்தியம் பண்ணிட்டு இருந்தவன் இந்த நண்பருக்கு ஃபோன் பண்ணி, டே எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா, என்ன எனக்கு வந்து பண கஷ்டங்கள் ஏற்படுறது, யாராவது இருந்தால் ஹெல்ப் பண்ண முடியுமா, பாவம் உங்ககிட்ட கேட்க முடியாது, நீ தான் என்னோட சம்பளம் கம்மியாக வாங்குறியே, நீ எப்படி உங்ககிட்ட கேட்க முடியாது, யாராவது இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்ல, ஏன்னா வேலை வாய்ப்பு பாதிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லும்போது, இல்லை இல்லை உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னாலாம், எனக்கு இந்த அமௌண்ட் வேணுமே, சரி நான் ஒன்று பண்ணுறேன், இதை விட டபுளாக உனக்கு போடுறேன், உனக்கு எப்போ கிடைக்குதோ தா அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது, நான் உன்னோட சம்பளம் வாங்குறேன், நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கையில் தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது, ஆனால் எனக்கு சம்பாத்தியம் அதிகம்தான், ஆனால் கஷ்டம்னு வரும்போது நான் நினச்சேன் நானே இந்த கஷ்டப்படுறேன்னு, நீ எவ்வளோ சிரமப்படுவேன்னு நினச்சேன், ஆனால் உங்ககிட்ட மட்டும் எப்படி பணம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம், இல்லை எனக்கு சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா ஒரு விஷயத்தை பழக்கி விடுவாங்க, எங்கள் அப்பா ஒரு விஷயத்தை பழக்கி விடுவாங்க, என்ன சம்பாதிச்சாலும் தேவையான விஷயத்துக்கு செலவு பண்ணி சேமிக்கக்கூடிய பழக்கத்தை எனக்குள்ளே கொண்டு வந்தாங்க, என்னமோ தெரியல அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அந்த சேமிப்பு சேமிப்பு சேமிப்பு, நான் குழந்தையாக இருக்கும்போது கூடடா சின்ன அழகான உண்டியல் வச்சு அதில் காசு போடும் உனக்கே தெரியுமே, அதுக்கப்புறம் எப்படி 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 பழகி 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 அதுக்கப்புறம் சேமிப்பு திட்டம் அப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா சேர்ந்து நான் சேமிக்க ஆரம்பிச்சுருந்தேன், அப்போது சேமித்ததுலேருந்து இன்னை வரைக்கும் நான் அப்படியே சேமிச்சுன்னு இருந்தேன், அது எனக்கு ஒரு பெரிய பலனை கொடுத்தது, நீ யதார்த்தமாக என்ன பண்ண சம்பாதிச்ச செலவு பண்ணுவேன், என்றைக்கும் நம்ம சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்துட்டேன், அதுதான் அப்படி இருக்குது வேற ஒன்றும் கிடையாது, நீ ஒன்றும் கவலைப்படாதேன்னு சொன்னான். இந்த நிறையா சம்பாத்தியம் வாங்கின உடனே உணர்ந்தாராம், சேமிப்பு அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியம், சம்பாத்தியம் இன்னைக்கு இவருக்கு கம்மியாக இருக்கும் நாளைக்கு உயர்வாக இருக்கும் அது முக்கியம் கிடையாது, எங்கே செலவு பண்ண எங்கே செலவு பண்ணக்கூடாது, நம்ம குழந்தைகளுக்கு என்ன முக்கியமாக கற்றுத்தரணும், ஆஹா நம்ம ரொம்ப லேவிஷாக செலவு பண்ணுறத நம்ம குழந்தைகளுக்கும் பழக்கி கொடுத்துட்டோம், இனிமேல் அது பண்ணக்கூடாது, சேமிப்பு என்பது முக்கியம், அதனால தான் அந்த காலத்தில் நவராத்திரியில் கொழு பொம்மை வைக்கிற இடத்துல உண்டியலை கொண்டு போய் வைக்கிறது நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, குழந்தைகளுக்கு அம்மா அப்பா என்ன பண்ணுவா சின்ன மண்ணுண்டியில் வச்சு அதில் போடுறதை பார்த்துட்டு இருப்போம், ஆக சேமிப்புங்கிறது வாழ்க்கைக்கு என்றைக்கும் கை கொடுக்கக்கூடியது, நம்ம இரண்டு கால்களில் மூணாவது காலாக அதை நினச்சிக்கணும், இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து, இந்த குட்டி கதை நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும், நம்ம வீட்டில் நம்ம குழந்தைகளுக்கும் அதை பழக்கி விடுவோம், பின்னாடி அவங்களுக்கு ஒரு பெரிய பயனுள்ளதாக இருந்துருக்குன்னு சொல்லி, சரி இன்றைக்கி இந்த குட்டி கதை உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும்.